அது என்ன அப்படினா இப்ப லியோ படத்துக்கு அதிக தியேட்டர்கள் கிடைப்பதில்ல ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும். அதுல மாற்றமே இல்லை. அதுக்கடுத்து லியோ வந்து அக்டோபர் 19 வருதுன்னு தெரிஞ்சனா வேற எந்த படமும் அங்க துண்டு போடுறதுக்கு வரல. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப விஜய் இருக்காரு. விஜய்க்கு வந்து 200 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து நீங்க ஒரு படத்தை எடுத்து அதை தமிழ்நாட்டுல மட்டும் ரிலீஸ் பண்ணா அந்த தயாரிப்பாளருக்கு நிச்சயமாக நஷ்டம் தான். சிவன் சொன்ன ஒரு லைனை கேட்டு ஓகே பண்ணி 1.5 வருஷம் கழிச்சு அவர் சொன்ன கதை பிடிக்காம மகிழ் திருமேனியை வர வச்சு அவர் சொன்ன கதைக்கு ஓகே சொல்லி அப்புறம் ஐயோ இது வேணா நான் ஒரு சிடியை தர்றேன் அதை பாருங்கன்னு அஜித் சொல்லி அது சரி வராம அப்புறம் ஒரு கொரியன் படத்தை இவங்க ரீமேக் ரைட்ஸ் வாங்கி ஆக்சுவலி அஜித் என்னன்னு கேட்டா சில வருடங்களுக்கு முன்பு வந்து ஒரு முடிவு சால்ட் பெப்பர் லுக்கில் வந்தாருங்க. ஸோ அந்த கட்டத்தில் ஏன் அந்த முடிவை எடுத்தார் அப்படின்னா இனிமேல் நான் என்னுடைய வயதுக்கேற்ற கேரக்டரில் மட்டும்தான் நடிப்பேன். சும்மா தலையில் கருப்பு மை பூசிட்டு நான் பாட்டுக்கு ஒரு சின்ன ஹீரோயினோட டூயட் பாட மாட்டேன். சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட சினிமா விஷயமா நிறைய பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கிட்டத்தட்ட லியோ படம் நெருக்கத்துக்கு வந்துருச்சு. அடுத்த மாதம் ரிலீஸுக்கு வந்திருந்த போது இப்ப பார்க்கும்போது நிறைய படங்கள் லைன் அப்ல வந்துருச்சு. சொல்ல போனா கர்நாடகால சிவராஜ்குமார் அவருடைய படம் வந்து வெளியே வருது. அவருக்கு இப்போ திடீர்னு தமிழ்நாட்டிலையும் ஃபேன்ஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சைடு தெலுங்குல பார்க்கும்போது அங்க பெரிய ஸ்டாரான பாலகிருஷ்ணா ரவிதேஜா படங்கள் வருது. இது லியோ படத்துக்கு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணும். அது என்ன அப்படின்னா இப்ப லியோ படத்துக்கு அதிக தியேட்டர்கள் கிடைப்பதில் ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும். அதுல மாற்றமே இல்லை. அதனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒரு வாரத்துல கலெக்ட் பண்ற தொகை ஒரு 10 நாள்ல கலெக்ட் ஆகும். அவ்வளவுதானே தவிர இந்த லியோ படத்தினுடைய வசூலையே இது பாதிக்கும் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர்கள் படம் ரிலீஸ் ஆகுது, பட் அந்த படங்களுடைய ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்ப ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகுது. ஆந்திராவில் பாத்தீங்கன்னா சிரஞ்சீவிடைய போலா சங்கர். ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆன முதல் ஷோவிலே அது ஃபிளாப். படம் தேராதுன்னு தெரிஞ்சவனா அடுத்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜெயிலருக்கான ஷோஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட லியோவுக்கும் அந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இவ்வளவு படங்கள் வர்றதுனால மேபி இந்த தேதி தள்ளி போறது அந்த மாதிரியான ஐடியாக்கு யோசிப்பாங்க. சிறப்பு காட்சிகளுக்கு எல்லாம் அனுமதி கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பண்டிகையில ரிலீஸ் பண்ணும்போது கவர்மெண்ட் கிட்ட முறைப்படி நம்ம வந்து ஒரு சிறப்பு காட்சிக்கு அனுமதி கேட்கலாங்கிற ஒரு பிளானிங்ல எல்லாம் இருக்காங்க. அதனால நிச்சயமாக இந்த தேதியை வந்து அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து லியோ வந்து அக்டோபர் 19 வருதுன்னு தெரிஞ்சோன்னா வேற எந்த படமும் அவங்க துண்டு போடுறதுக்கு வரல. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு. அதர ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு. இப்ப எந்த நடிகர் எடுத்தாலும் இந்த பேன் இண்டியா அப்படின்னு போறதுக்கான ரீசன் என்ன? அந்த அளவு மார்க்கெட் எல்லா நடிகர்களுக்கும் இருக்கா? எல்லா நடிகர்களுக்கும் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. இன்னைக்கு பேன் இண்டியாங்கிறதையே எல்லாரும் அதை நோக்கி போறாங்கன்னா அதுக்கு அடிப்படையான காரணம் இந்த நடிகர்களுடைய சம்பளம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப விஜய் இருக்காரு. விஜய்க்கு வந்து 200 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து நீங்க ஒரு படத்தை எடுத்து அதை தமிழ்நாட்டுல மட்டும் ரிலீஸ் பண்ணா அந்த தயாரிப்பாளருக்கு நிச்சயமாக நஷ்டம் தான். அதுல மாற்றமே கிடையாது. அப்போ இவருக்கு இவ்வளவு ரூபா கொட்டி கொடுக்குறவங்க போது இப்போ என்ன பண்ணணும்னா இந்த படத்தை ஒரு 4-5 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணாதான் நமக்கு வந்து ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி அதை ஆரம்பத்திலேயே ஒரு பேன் இண்டியான ஒரு முத்திரையை குத்தி அதை அப்படி மார்க்கெட்டிங் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. அப்போ என்னன்னா இப்போ விஜய் வந்து ஒரு பேன் இண்டியா ஸ்டாரா மாறுறாரா அதை பார்த்தோம்னா அஜித்துக்கு ஆசை வரும். அஜித் மாறுறாரா சூர்யாவுக்கு ஆசை வரும். சூர்யா மாறுறாரா கார்த்திக்கு ஆசை வரும். ஸோ இப்போ எல்லாருமே அந்த மாதிரி ஒரு பேன் இண்டியா ஸ்டாரா மாறணும் அப்படின்ட்டு இப்போ படங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இது எல்லாருக்கும் இந்த மேஜிக் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. தெலுங்கு ஆடியன்ஸ்க்கே நான் வரேன் சார். நம்ம நடிகர்கள் இப்போ சூர்யா அவர்களுடைய படம் ரீரிலீஸ் ஆங்காச்சு, நம்ம தனுஷ் அவர்களுடைய படம் ரீரிலீஸ் ஆச்சு, அந்த அளவு தூக்கி கொண்டாடுறாங்க தெலுங்கு ஆடியன்ஸ். எதனால இந்த ஒரு மார்க்கெட்டை நம்ம தமிழ் இல்ல? அதுக்கு 2 காரணம். ஒன்னும் இந்த தமிழ் ஹீரோக்கள் மீதான அவர்களுடைய அபிமானம், அது வந்து முக்கியமான காரணம். இன்னொன்று இவர் நடித்த படங்கள் எல்லாமே ஆந்திராவில் டப் பண்ணி போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன அதே நாள்லயே கூட அங்கே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அங்குள்ள ஹீரோக்களுடைய இந்த ஸ்டீரியோ டைப்பான படங்கள், ஸோ அதை பார்த்து வெறுத்து போனவனுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சூப்பரான படமாக இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 2 காரணங்கள் தான் சமீப காலமாக தமிழ் ஹீரோக்களை அவங்க கொண்டாடுவதற்கான முக்கிய காரணம். ஓகே சார். அண்ட் ரீமேக்ஸ் பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன் சார். முதல்ல வந்து ஒரு படம் வந்து இங்க தமிழ்நாட்டுல வெளியாகுதுன்னா அது வெளி மாநிலங்களுக்கு போகும்போது புதுசா இருக்கும். சில படங்கள் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க, சிலது வந்து ரீமேக் தான் எடுப்பாங்க. ஆனா இப்ப பார்க்கும்போது ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. இருந்தாலும் இந்த டைம்லயும் ரீமேக்ஸ் எல்லாம் தேவையா? ரீமேக் பண்றதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லா சப்ஜெக்டையும் ரீமேக் பண்ணிட முடியாது. இப்ப சில சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா இந்த மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும், இந்த மாநிலத்து மக்களுக்கு மட்டுமே பரிச்சயமான கதையா இருக்கும். அதை நீங்க வந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு எடுத்துட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து அந்நியமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கதை இருக்கும், அந்த கதை பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரி வேல்யூ அந்த ஸ்கிரீன் பிளேக்காகவே ஓடி இருக்கும். அதை நீங்க வந்து இன்னொரு லாங்குவேஜ்ல எடுத்துட்டு போய் அங்க மசாலாவெல்லாம் தூவும் போது அங்க பாத்தீங்கன்னா ஃபிளாப் ஆயிடும். இப்ப இந்த போலா சங்கரே எடுத்துக்கிட்டீங்கன்னா வேதாளம் இங்க இவ்வளவு பெரிய வெற்றி, ஆனா போலா சங்கர் பாத்தீங்கன்னா முதல் காட்சிலேயே ஃபிளாப். என்ன காரணம்னா அங்க சிரஞ்சீவி நடிக்கிறாரு, அவருடைய இமேஜ் அவருடைய ஆடியன்ஸ்க்காக இது இதெல்லாம் பண்ணணுங்கிறதுனால அது எல்லாத்தையும் அள்ளி போட்டு அதை ஒரு மசாலாவா மாத்தி பாத்தீங்கன்னா அதை வந்து வேற மாதிரி அவுட்புட் வரும்போது அந்த படம் வந்து உங்களுக்கு ஃபிளாப் ஆயிடும். அது மாதிரி ரீமேக்ல வந்து நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரீமேக் படங்களை எடுக்கும்போது நீங்க எந்த ஒரிஜினல்ல இருந்து எடுத்தீங்களோ அந்த ரைட்ஸ் வந்து விற்க முடியாது. ஒரு ஹிந்தி படத்தை நீங்க தமிழ்ல ரீமேக் பண்ணீங்கன்னா இந்த தமிழ் படத்தினுடைய ஹிந்தி ரைட்ஸே விலை போகாது. ஏன்னா ஆல்ரெடி ஹிந்தியில மக்கள் பார்த்துட்டாங்கல்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. பட் இதை தயாரிப்பாளர்களும் உணரணும், இயக்குநர்களும் உணரணும். அண்ட் சார், விடாமுயற்சி பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். அஜித் சார் பத்தி பார்க்கும்போது அவருக்கு இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு, தமிழ்ல எப்போ வந்தாலும் அவருடைய படங்கள் சக்சீட் ஆகுது. இதுக்கு முன்னாடி வலிமை படத்துக்கும் இதே மாதிரி ஒரு பெரிய கேப் இருந்து எல்லாரும் அப்டேட் கேட்டே இருந்தாங்க. இப்படி இது தள்ளி போறதுக்கான காரணம் என்ன? நடுவுல டிராப்னு சொல்லப்பட்டுச்சு, 2 நாள் முன்னாடி நியூஸ் எல்லாம் வந்தது. இது என்னதான் சார் நடக்குது? ஒரு படம் நீங்க கதை கேட்குறீங்க, கமிட் பண்றீங்க அப்படின்னா எப்பயுமே முழு கதையுமே கேட்கணும். அது என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு அந்த டைரக்டரை கூப்பிட்டு நீங்க முழு கதையை சொல்லுங்க அப்படிங்கும்போது அவர் பேம்பாரு, அல்லது இவர் நினைச்ச மாதிரி அது வந்திருக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்காது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்காது. அப்ப என்னன்னா 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு இந்த டைரக்டர் வேணான்னு முடிவு பண்ணணும், இல்லைன்னா இந்த வெர்ஷன்லயே நீங்க நடிக்க ஆரம்பிக்கணும். புரியுதா இல்லையா? அப்படி நடிச்சிங்க அப்படின்னா அந்த படம் உங்களுக்கும் நஷ்டம், தயாரிப்பாளர்களுக்கும் நஷ்டம். இப்போ இந்த டைரக்டர் வேணாம் இன்னொரு டைரக்டர் போடலான்னு பாத்தீங்கன்னா அந்த கால விரயம், அதுலயும் தயாரிப்பாளருக்கு நஷ்டம். கிட்டத்தட்ட விடாமுயற்சி படத்துல நடந்தது இதுதான். விக்னேஷ் சிவன் சொன்ன ஒரு லைனை கேட்டு ஓகே பண்ணி 1.5 வருஷம் கழிச்சு அவர் சொன்ன கதை பிடிக்காம மகிழ் திருமேனியை வர வச்சு அவர் சொன்ன கதைக்கு ஓகே சொல்லி, அப்புறம் ஐயோ இது வேணா நான் ஒரு சிடியை தர்றேன் அதை பாருங்கன்னு அஜித் சொல்லி அது சரி வராம அப்புறம் ஒரு கொரியன் படத்தை இவங்க ரீமேக் ரைட்ஸ் வாங்கி அதுல ஒர்க் பண்ணி அது பிடிக்காம. ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் உங்களுக்கு தெரியும். அமலாக்கத்துறையுடைய சோதனை, அதுல அவங்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டது, அக்கௌண்டுகள் முடக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையால் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தேதியில் அந்த படங்களால அந்த படத்தை வந்து டேக் ஆஃப் பண்ண முடியல. இப்போ கூட என்ன சொல்றாங்கன்னா செப்டம்பர் 3rd week இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்களாம் லைக்கா. அஜித் என்னன்னு கேட்டீங்கன்னா சரி அக்டோபர் வரைக்கும் நம்ம பார்ப்போம், அதுக்கு இடையில இவங்களால அதை டேக் ஆஃப் பண்ண முடியலன்னா நம்ம அந்த வேற நிறுவனத்துக்கு கைமாத்திரலாங்கிற மூடுல அவர் இருக்காராம். ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் அஜித் சரியாக இதை டீல் பண்ணியிருந்தாருன்னா இந்த தாமதம் வந்திருக்காதுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஓகே சார், இப்போ பார்க்கும்போது முன்னாடி அஜித் அவர்கள் எடுத்தா எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ்னு சொல்லலாம். பல விதமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லலாம் நம்ம வரலாறு சொல்லலாம். அந்த மாதிரியான ரோல்ஸ்லாம் பண்ணவர் கொஞ்ச நாட்களா ஒரே மாதிரியான ரோல்ஸ் பண்ற மாதிரி தெரியுது. அந்த கதையில வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணணும் அந்த மாதிரி போற மாதிரி தெரியுது. இந்த ஒரு மாற்றத்திற்கு என்ன காரணம்? இல்ல ஆக்சுவலி அஜித் என்னன்னு கேட்டா சில வருடங்களுக்கு முன்பு வந்து ஒரு முடிவு பண்ணாரு, அந்த சால்ட் பெப்பர் லுக்ல வந்தாருல்ல. ஆமா. சோ அந்த கட்டத்துல ஏன் அந்த முடிவை எடுத்தாரு அப்படின்னா இனிமே நான் என்னுடைய வயதுக்கேற்ற கேரக்டர்ல மட்டும்தான் நடிப்பேன், சும்மா தலையில கருப்பு மை பூசிட்டு நான் பாட்டுக்கு ஒரு சின்ன ஹீரோயினோட டூயட் பாட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துதான் அந்த நேர்கொண்ட பார்வை துணிவு மாதிரியான இதுல பாத்தீங்கன்னா அந்த லுக்குலயே வர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்படி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா போயிடுது. அதனாலதான் அவருடைய படங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணுது. என்ன கேட்டா அஜித்துக்கு வந்து இப்ப ரஜினியோடு ஒப்பிடும் போது அஜித்துக்கெல்லாம் வயசு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தானே. அப்ப தன்னுடைய கொள்கையை மாற்றி கொண்டு ரசிக விருப்பத்தை அவர் கவனத்துல எடுத்துக்கிட்டு நடிச்சாருன்னா இந்த பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா இப்போ உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு கேள்வியே வந்திருக்காதுல்ல. அப்போ இது மக்கள் கிட்ட ரசிகர்கள் கிட்ட வந்து ஒரு குறையாக இருக்குங்கிறது அஜித் நிச்சயமா உணரணும். இந்த ஒரு சந்திப்பு எங்களுக்கு ரொம்பவே சிறப்பா அமைஞ்சது சார். நன்றி. நன்றி.